நமஸ்காரம் 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 இன்னைக்கு வாழைக்காய் பொடி எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி பாயசம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். நமஸ்காரம். ஜான்வரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை பொங்கல் மகர சங்கராந்தி வருது. அதுக்கு உண்டான நெய்வேத்தியம் சக்கர பொங்கல் வெண்பொங்கல் எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு தேவையான சாமான் மஞ்சள் கொத்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை அரிசி, புது அரிசி தான் இதுக்கு எடுத்துக்கணும். சுவாமி நெய்வேத்தியத்துக்கு பச்சை அரிசி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மூங்க தால் எடுத்துருக்கேன், பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இது ஒரு கப்புக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் சக்கரை பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு வெண்பொங்கலும் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப்புக்கு 1/4 கப்பு வந்து மூங்க தால் எடுத்துருக்கேன், பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன். நெய், இது வந்து பால் விட்டு பால் பொங்கணுங்கிறதுனால பால், அப்புறம் மிளகு ஜீரகம் வெண்பொங்கலுக்கு, கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்துட்டுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்பாத்து வழக்கப்படி நாங்கள் வந்து வெங்கல பானையில் தான் வைப்போம். 2 வெங்கல பானையை எடுத்துட்டு, ஒன்று சக்கரை பொங்கல், இன்னொன்று வந்து வெண்பொங்கல் அப்படின்னு வைப்போம் நாங்கள். இப்போ வெங்கல பானைக்கு வந்து குங்குமம் சந்தனம் 4 பக்கமும் வச்சுக்கணும். 4 பக்கமும் வச்சுட்டு இந்த இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து, எங்கிட்டக்க இப்போ வந்து மஞ்சள் கொத்து இருக்குது, அதை வச்சுட்டு தான் நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வெங்கல பானையில் இஞ்சி இது மஞ்சள் கொத்தை வந்து இதில் கட்டிக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி மஞ்சள் கொத்தை வந்து நான் இந்த மாதிரி கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்கல பானை இல்லை, எனக்கு வெங்கல பானையில் பண்ண தெரியாது, நான் பாத்திரத்தில் தான் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரமாக எடுத்துட்டு கொஞ்சம் இந்த வெங்கல பானை மாதிரி இருக்கிற ஷேப்பில் இருக்கிற பாத்திரமாக எடுத்துட்டு இதில் மஞ்சள் கொத்தை கட்டிட்டு நம்ம வந்து குக்கருக்குள்ளே வைக்கலாம். மஞ்சள் கொத்தும் இல்லை அங்கே கிடைக்கல அப்படின்னா நம்ம அந்த கிழங்கு மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கயத்தில் கட்டி இதில் வந்து கட்டிட்டு குக்கருக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் அன்னைக்கு அடுப்பை நல்லா க்ளீனாக பத்தெல்லாம் இல்லாத நல்லா க்ளீனாக தொடச்சிடணும். நம்ம வந்து தொடச்சிட்டு 4 பக்கமும் அடுப்பில் 4 மூலையும் கோலம் போட்டுக்கணும். கோலம் போட்டு நான் இப்போ வந்து அரிசி, நம்ம சக்கரை பொங்கலுக்கு வறுக்கிறதுக்கான அரிசியை வந்து நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். லைட்டாக சூடு வர வறுத்துனோன்னா இது வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். லைட்டாக வறுத்துட்டா போகிறோம், செவக்க வறுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. வந்து வறுத்துட்டு இது வந்து கொஞ்சம் ஆறினோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை கலையிற ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே கொட்டிட்டு 2வது தண்ணி 3வது தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் நம்ம இந்த பொங்கலுக்கு. இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து 3 நாளைக்கு நம்ம கொண்டாடுறோம். முதல் நாள் வந்து போகி, 2வது நாள் வந்து தைப்பொங்கல் மகர சங்கராந்தி, 3வது நாள் வந்து காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இப்போ வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுத்துக்குமே அரிசியை லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். இது ஆறினோடனே நம்ம கலைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஒரு பிசுக்கு பதம் வர வரைக்கும் வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு நம்ம வடிகட்டி வச்சுருவோம். அதில் ஏதாவது குப்பையெல்லாம் இருந்ததுன்னா எடுக்கணும் இல்லையா, அதனால வடிகட்டி வச்சுருலாம் இது வெள்ளைப்பாகு. இப்போ நம்ம வெங்கலப்பானை 2 வெங்கலப்பானையும் நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் பாலை விட்டுக்கலாம், ஏன்னா பால் பொங்கணும் இல்லையா. இப்போ பாலை விட்டுக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு நான் வந்து 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா நல்லா குழைய வேகணுங்கிறதுனால 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த பால் பொங்குற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த போகி இருக்கு இல்லையா, போகி பண்டிகை முதல் நாள் வருது. அது வந்து இந்திரனுக்கு வந்து நம்ம நன்றி சொல்றதுக்காக நம்ம கொண்டாடுறோம் போகி பண்டிகை அப்படிங்கிறது. என்னன்னா இந்திரன் வந்து மழைக்கு நம்ம வேண்டிக்கிற கடவுள் வந்து இந்திரன் இல்லையா, அதனால இந்திரன்கிட்ட வேண்டிட்டு நம்ம போகி பண்டிகையை வந்து கொண்டாடுறோம்.
பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவா. வந்து பழசெல்லாம் போயிட்டு வந்து கெடுதல்லாம் போயிட்டு நல்லது நம்மளுக்கு நடக்கணுங்கிறதுக்காக நம்ம வேண்டிக்கிறதுக்கு நம்ம அன்னைக்கு கொண்டாடுறோம். அன்னைக்கு வந்து வடை பாயசம், நம்ம பருப்பு வடை பண்ணிக்கலாம். அன்னைக்கு பாயசம் பண்ணிக்கலாம், பாயசம் ஏதாவது ஒரு கறி போலி பண்றது வழக்கம் ஒருத்தர் ஒருத்தர் ஆத்துல. அன்னைக்கு வந்து எப்படி சௌகரியமோ நம்ம வந்து இதை வந்து நம்ம சந்தோஷமா இந்த பண்டிகையை நம்ம வந்து கொண்டாடணும். நம்ம ஏன்னா வந்து நம்ம டெய்லி நம்ம பார்க்குற கடவுள் வந்து சூரியன். சூரியனுக்காக நம்ம இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். வந்து சூரிய ஒளி இருந்தாதான் வந்து நம்ம பயிர்களுக்கு, நம்ம நாட்டுக்கு, எல்லாருக்குமே அந்த ஒளியில தான் நம்ம எல்லாமே நம்ம பண்றோம். நம்ம வந்து அதனால வந்து சூரியனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான வந்து திருவிழா அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம வந்து இதுக்கு இது இது வந்து என்னன்னா, அன்னைக்கு வந்து நம்ம பழைய சாமான், பழைய அதாவது என்ன, ஆத்துல வந்து கூட ஏதாவது என்ன சொல்றது வந்து மூங்கில் கூட, தென்னை ஓலை, ஏதாவது பழசு அதெல்லாம் வச்சு எரிப்பா. நம்ம வந்து எது பொல்யூஷன் இல்லாத என்னெல்லாம் நம்ம வந்து எரிக்கலாமோ, அது ஒவ்வொருத்தராத்துல வழக்கம் இருக்கும். ஏதாவது பழசை வந்து எரிக்கணும் அப்படின்னு, பொல்யூஷன் இல்லாத, அது வந்து எதுவும் மாசுக்கு தீங்கு இல்லாத இருக்கிற சாமானை எரிக்கிறது வழக்கம் போகி பண்டிகைக்கு. இப்ப நம்ம பொங்கல் பானை வைக்கும்போது கிழக்கு மேற்கு பார்த்து வைக்கணும். உங்களுக்கு அடுப்பை வந்து அடுப்பு எப்படியும் கிழக்கு மேற்குல தான் இருக்கணும், கிழக்கு மேற்குல பார்த்து வைக்கணும். சூரிய ஒளி எந்த இடத்துல படுறதோ அந்த இடத்துல நம்ம வந்து பொங்கல் பானை வச்சு சூரியனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒண்ணு. வந்து பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், கிழக்கு பக்கமா பார்த்து பொங்கியிருக்கு. இப்ப நம்ம இந்த அரிசி இதுல போட்டுடலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கணும், சாப்பாட்டுக்கு வேண்டியது எல்லா பொருளும் கிடைக்கணும், எல்லா நெற்பயிரும் நன்னா வளரணும். சங்கராந்தி, மகர சங்கராந்தி நம்ம எதுக்காக சொல்றோம்னா, மகர ராசிக்கு போறதுனால மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். சங்கராந்தி பொங்கல் அப்படின்னாலே வந்து மகிழ்ச்சி, மகிழ்ச்சியா பால் பொங்கிறது அப்படிங்கிறோம் இல்லையா, நம்ம மகிழ்ச்சியா நம்ம கொண்டாடுற பண்டிகைங்கிறதுனால இது வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஆடியில விதைச்சத தையில அறுவடை செய்யறதுனால இது வந்து தைப்பொங்கல் அப்படின்னு சொல்றோம். மெயினா அந்த ஃபார்வெஸ்ட் ஃபார்மருக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றோம். நம்ம இந்த பயிர்கள்லாம் விளைஞ்சதுக்கு இந்த பூமி மாடு, மூணாவது நாள் வந்து மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். வந்து பூமி மாடு சூரியன், மாடு கால்நடைகள், கால்நடைக்கு சூரியனுக்கு பூமிக்கு மூணு பேருக்கும் நன்றி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த மூணு நாள் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். நம்ம வந்து இது பொங்கலுக்கு வந்து பிறந்தாத்துலேருந்து சீர் வரும் அந்த அரிசி, அவ அரிசி பருப்பு கொடுக்கறதெல்லாம் வச்சுட்டு நம்ம பொங்கல் வைக்கிறது ஒவ்வொருத்தராத்து வழக்கம். வந்து எங்க ஊரு கும்பகோணத்துலலாம் இது ரொம்ப நன்னா கொண்டாடுவா. நாங்கள் சின்ன வயசுலலாம் பொங்கல்னாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். மாடும் நிறைய இருந்தது நம்ம பாத்துல, மாடு இருந்தாலே நோய் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. வந்து இது என்னன்னா, இது முத்தத்துல தான் நாங்க பொங்கல் வச்சு அன்னைக்கு சூரியனுக்கு கோலம் போட்டு வந்து பூஜை பண்ணி அன்னைக்கு நைவேத்தியம் பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து அந்த முத்தத்துல பண்றது வந்து எல்லா ராத்திரிலையும் வரிசையா வந்து பொங்கல் வைக்கிறது வந்து காதுல விழுவோம். நாங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாராத்துக்கும் போயிட்டு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து இது வந்து ரொம்ப நல்லா கொண்டாடுவோம். அது வந்து அதுவும் இந்த மூணு நாளும் அப்படி இருக்கும். இந்த கரும்பு வந்து நம்ம அந்த நாட்டு காய்கறிகள்லாம் வச்சு குழம்பு பண்றது வழக்கம் இதுக்கு. வந்து அதுவும் அது பண்ணி நம்ம வாழைக்காய் கறி பண்றது வழக்கம் அது அன்னைக்கு. ஒவ்வொருத்தராத்துல ஒரு ஒரு வழக்கம் இருக்கு. நான் நம்பாத்த வழக்கப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து இப்ப வெண்பொங்கல் முக்காசி ஆயிடுத்து, உப்பு போட்டு கலந்துக்கலாம். நம்ம நம்ம வெங்கல பானையில லேட் ஆகும்னு நினைச்சுருப்பா, வெங்கல பானையில தான் ரொம்ப சீக்கிரமா நம்ம செய்யலாம் பொங்கல். வந்து இது ஒரு நல்ல டேஸ்ட் கூட கொடுக்கும். இது சுவாமி நைவேத்தியம்னாலே அதோட டேஸ்டே ஒரு தனி தான் இல்லையா. அது இப்ப பாருங்க, வெண்பொங்கல் ஆயிடுத்து, சக்கரை பொங்கலும் முக்காவாசி ஆயின்னு இருக்கு. இன்னும் கொஞ்சத்துல இருக்கு சக்கரை பொங்கல்.
கொஞ்சம் குழஞ்செடுத்துனா நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளத்தை விட்டுடலாம். சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை விட்டுடலாம். நம்ம வெள்ளம் பாகு விட்டு கொஞ்சம் கலரி விட்டோன்னா அது அப்படியே கலர கலர நல்லா கெட்டியாகிடும். கெட்டியாக ஆக தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த வெள்ளமும் பாகு காஞ்சு ஒத்தாப்பில் ஒன்றா வரும் அது வந்து. இப்போ சக்கரை பொங்கல் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுத்து, நம்ம இப்போ இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்துண்டு முந்திரி பருப்பு திராட்சை அதெல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுண்டு ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலுக்கு வேணுங்கிற முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக எடுத்து வெங்கல பானையில் வந்து பண்ணி பாருங்கோ. இந்த தடவை வந்து தெரியாதவாளுக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து தெரிஞ்சவாளை விட தெரியாதவாளுக்கு வெங்கல பானையில் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்க நான் சொல்கிறேன், நான் வந்து பிகினர்ஸ்க்காக இது பண்ணி பாருங்கோ. ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். நம்ம வந்து அங்கே பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயுமே இங்கே பிரசாதம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாதாம் பருப்பு திராட்சை அதையும் வறுத்துடலாம். இப்போ சக்கரை பொங்கலுக்கு நம்ம முந்திரி பருப்புலாம் வறுத்து போட்டாச்சு. இப்போ வெண்பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் வந்து நம்ம வறுத்து போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம். அதுக்கப்புறம் மேலாக நம்ம நெய் விட்டோன்னா ரொம்ப நானாக இருக்கும், பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே வறுத்துடலாம். இதிலேயே நம்ம கொஞ்சம் பால் விட்டு பண்ணுறதுனால இந்த வெண்பொங்கல் வந்து வாரி போனால் கூட உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும், ரொம்ப கெட்டியாகாத ஒரு மாதிரி தளர நல்லா இருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் பால் விட்டு பண்ணினோன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா கூட ஆறினோன்னு ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்போ முந்திரி பருப்பும் அதில் வறுத்து போட்டாச்சு. இப்போ பொங்கலுக்கு வேணுங்கிற கொஞ்சம் நெய்யும் மேலாக விட்டோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் பொங்கல் வந்து. இப்போ சுவாமிக்கு சூரியனுக்கு எப்படி நம்ம நைவேத்தியம் பண்ணி கோலம் போட்டு எப்படி நைவேத்தியம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரிய நாராயண பூஜைக்கு அன்னைக்கு வந்து சங்கராந்தி அன்னைக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணுறதுக்கு நம்ம கோலம் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சங்கராந்தி அன்னைக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து நல்ல நேரம் வந்து காத்தால 7:30 to 10 சொல்லியிருக்கா எங்காத்து வாத்தியார் சொல்லியிருக்கா. நீங்கள் உங்காத்து பெரியவா கிட்டக்க என்னவோ உங்காத்து வழக்கம் என்னவோ அதுபடி கேட்டுன்னு நீங்கள் பண்ணிங்கோ. நீங்கள் இதுதான் நான் எங்காத்துல போடுற கோலம் வந்து திறந்த வழியில் நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் சூரிய வெளிச்சம் வர இடத்துல போட்டால் நல்லது. அப்படி வசதி இல்லை அப்படின்னா நம்ம சுவாமி கிட்டக்கையும் நம்ம வந்து கோலத்தை போட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணி அன்னைக்கு வந்து பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம் வந்து. சங்கராந்தி அன்னைக்கு பூஜை பண்ணா நல்லது.
இது வந்து சூரியன் வந்து ரதத்துல வருவார் அப்படிங்கறதுனால சூரியன் சந்திரன் ரெண்டு பேரையுமே நான் போட்டிருக்கேன். அப்புறம் சூரியனுக்கு வந்து ஒரே ஒரு சக்கரம் தான் அந்த ரதத்துக்கு. இது வடக்கு நோக்கி நகர்றதுனால இந்த வடம் வந்து இந்த சைடு வடக்கு நோக்கி நான் வந்து இழுத்திருக்கேன். கிழக்கு மேற்கா நான் வந்து கோலம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வசதியோ வந்து பூஜை ரூம்ல போட்டாலும் வந்து உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டு போனீங்க. இப்ப எல்லா பண்டிகைக்கும் எல்லா விசேஷத்துக்கும் காவி போட்டு கோலம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இப்ப நம்ம நைவேத்தியத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நான் பண்ணின வந்து வெண்பொங்கல், சக்கரப்பொங்கல், வெத்தலைப்பாக்கு, பழம், கரும்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நைவேத்தியமா அந்த ஏழு கறி குழம்பு பண்றது விசேஷம். நான் திருவாதிரைக்கு எப்படி ஏழு கறி குழம்பு பண்றது அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். அப்புறம் வாழைக்காய் கறி, சக்கரவள்ளி கிழங்கு கறி, என்ன நாட்டு காய்கறியோ அதுதான் நம்ம வந்து அன்னைக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் உளுந்து வடை வந்து, ஏன்னா சூரியனுக்கு பல்லு கிடையாது அதனால உளுந்து வடை தான் நம்ம பண்ணோம் அன்னைக்கு. இப்ப பொங்கல் அன்னைக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்த நாள் வந்து காணும் பொங்கல். இப்ப பொங்கல் அன்னைக்கு சாயந்தரம் ராத்திரி விளக்கை தின்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா, இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை எடுத்துட்டு ஆத்துல பெரியவா கிட்டக்க, யார் பெரியவாளோ இல்லைன்னா சுமங்கலிகள் யார்கிட்டயோ நம்ம வந்து மஞ்சள் தீத்திட்டு வர்றது வழக்கம். வந்து அடுத்த நாள் என்னன்னா நம்ம வந்து கணுப்பொடி வைப்போம். அதாவது காணும் பொங்கலுக்கு வந்து கணுப்பொடி வைப்போம். நம்ம இந்த சக்கரை பொங்கல் எதெல்லாம் வந்து இருக்கோ நம்ம பண்ணினோமோ, குழம்பு, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கறி, அப்புறம் வந்து கரும்பு, தேங்காய், வெல்லம், மஞ்ச சாதம், சேப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாம் வந்து காக்காய்க்கு வந்து அன்னைக்கு வைக்கிறதா ஐதீகம். வந்து காத்தால எழுந்து போய் இந்த மஞ்சளோட இலையில வந்து நம்ம கணுப்பொடி வச்சு பிறந்தாத்துக்கும் நம்ம பிரதர்ஸ், நம்ம கூட பிறந்த அண்ணா தம்பி அவெல்லாம் நல்லபடியா இருக்கணும், நம்ம பிறந்தா நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வைக்கிறது வழக்கம். அது எல்லாரும் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாரும் பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எல்லா ராத்திரிலையும் நல்லபடியா இந்த தைப்பொங்கல் நல்லபடியா பால் பொங்கி எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு நான் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறேன். எல்லா பெரியவாளுக்கும் என்னோட நமஸ்காரத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவா. எல்லாருக்கும் நல்ல வழி பிறந்து நல்ல எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.